Hi friends, welcome to Papa's Kitchen. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தீபாவளி முன்னிட்டு நம்ம பார்க்க போற ஸ்வீட் வந்து பாதுஷா. பாதுஷா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பெரியவங்கல இருந்து சின்ன முறைக்கு எல்லாம் விரும்பி சாப்பிடுற ஒரே ஸ்வீட்னா பாதுஷா தான். அதை நம்ம செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, மைதா ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து முக்கால் கப் ஜீனி எடுத்திருக்கேன். பால் வந்து மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தயிர் ஒரு ஸ்பூன், நெய் தேவைக்கேற்ப, நெய் இல்லாட்டி டால்டா யூஸ் வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சமையல் சோடா. வாங்கப்பா, ஒரு பவுலில் மைதாவை போட்டுருவோம். எடுத்து வச்ச தயிர் ஒரு ஸ்பூன், அதாவது வெண்ணெய் போடணும். நான் நெய் போடுறேன், வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக விட்டுக்கோங்க. அடுத்து சமையல் சோடா, இது வந்து இதை முதல்ல மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா பால் ஊற்றி தேவையான அளவுக்கு கசிஞ்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கணும். இந்த பாருங்கள், சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு குறைஞ்சது ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளாட்டி சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை பாவுக்கு ரெடி பண்ணிக்குவோம் முக்கால் கப் சக்கரை. அதே இதில் 1.5 கப் தண்ணி, அது கரையட்டும். அதுக்குள்ளாடி நம்ம அது ஊறிடுச்சு, அதை ரெடி பண்ணிடுவோம். சின்ன சைஸ், நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இப்படி கையை இப்படி வச்சு இப்படி தேய்ங்க, அதாவது சுருட்டி விட்ட மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நடுவில் ஒரே ஹோல், அதே மாதிரி பின்னாடி ஒரு ஹோல். இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்க, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், மாவு நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி நார்மலாக உருட்டிட்டு நல்லா என்ன பண்ணுங்கள், கையை இப்படி வந்து ஷேப் பண்ணுங்கள். ஒரு மாதிரியாக இருக்கும் தெரியுமா, பாதுஷா ஒரு மாதிரி ரோல் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணும், நம்ம கையை நல்லா அப்படி உருட்டிக்கிட்டே இருக்கணும். உருட்டினீங்கன்னா மாவு ஒரு மாதிரி சுருண்டு வரும். இது வந்து தெரியுதா, ஒரு மாதிரி சுருண்டு வந்திருக்கா. இன்னும் ஒரு தடவை செஞ்சுட்டு அதை லைட்டாக கையை வச்சு இப்படி அமுத்திட்டு ஹோல் போட்டுற வேண்டிதான். திருப்பி ஒரு ஹோல், அவ்வளோதான். திருப்பி ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, மாவு சுருண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா, மடிப்பு தெரியுது பாருங்க. அதை என்ன பண்ணும், சப்பையாக அமுத்திட்டு நடுவில் ஒரு ஹோல், பின்னாடி திருப்பி ஒரு ஹோல், அவ்வளோதான். வாங்க பொரிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடாயை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உள்ளே வேகும். திருப்பி விட்ருக்கேன், வெந்துருச்சு. இது பாருங்க, வெந்துருச்சு, எடுத்துருவோம். எல்லாத்தையும் பொரிச்சுட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இங்கே பாகு ரெடி ஆகிடுச்சு, அதாவது லைட்டாக ஒரு அரை கம்பி பதம் வந்தால் போதும். ஒரு பிஞ்சு புட்கலை போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஒரு பிஞ்சு கல்லுப்பம் போட்டுக்கோங்க. ஒரு அரை லெமன் புளிஞ்சு விட்ருங்க, புளிஞ்சு விட்டு அமர்த்திடுங்க. இந்த பாருங்கள், எல்லாம் சுற்று ரெடியாக எடுத்து வச்சாச்சு. எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பாகில் ஆட் பண்ணிடுவோம். எல்லாம் போட்டாச்சு, அப்படியே ஊறட்டும் ஒரு 10 நிமிஷம். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்றையும் புட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்கள், இது மாதிரி டைப்பில் செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட நிறை குறைகளை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.